இருபத்தி நாலு தேர்தலுக்காக தான் முழுசாக இது பண்ணியிருக்காங்க. மக்களுக்காக பண்ணாங்க அப்படிங்கிறது நீங்கள் சொல்லவே வேண்டாம், மக்களுக்காக இது செய்யவே இல்லை. 9 வருஷமாக வந்து 1200 வரலும் போயிட்டு அதில் 200 குறைச்சாக்க அது எப்படி பாதிப்பு தான் மக்களுக்கு? இது முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா 2024 உள்ள அரசியலுடைய பின்புலத்தில் தான் இந்த 200 ரூபாய்க்கான பொறுப்பு. இது வந்து முழுக்க முழுக்க வந்து 2024 மக்களில் வந்து ஒரு நாடக கதை, இந்த 200 ரூபா அங்கே ஒரு நாடகத்தை வந்து பயன்படுத்துறாங்க. ஆமா, மக்கள் மேல பாசமா இருந்தா முதல்ல போட்டுருக்கீங்க, செஞ்சிருக்கீங்கள, இப்போ வந்து 200 ரூபா கம்மி பண்றாங்க. அரசியல் தான் உங்களுக்கு அது ஃபுல்லா, மக்களுக்கு நல்லது பண்ணக்கா என்ன எப்போ பண்ணிருக்காங்க? இதை ஏத்தி நானும் முத 375 ரூபாய்க்கு வாங்கணும் சிலிண்டர். இப்போ எவ்வளோ விற்கிது? இப்போ 1100 ரூபா 1500 வரைக்கும் வாங்க தான் செய்யணும். இன்னும் குறைஞ்சாலும் நல்லாயிருக்கும். 50 ரூபா வந்து அந்த சப்ளையர் வந்து இறக்குறாங்க, அவங்களுக்கு 50 ரூபா எக்ஸ்ட்ரா தான் கொடுக்குறாங்க. அது வந்து அரசு தெரிஞ்சுமே கண்டு காணாமல். ஆனால் இப்போ ஒன்றிய அரசாங்கம் வந்து கேஸ் விலையே 100 ரூபா வந்து குறைச்சிருக்காங்க. 2014 400 ரூபா இருந்துச்சு சிலிண்டர் விலை, அப்போ 200 ரூபா குறைச்சிருந்தா மக்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். 9 வருஷமாக வந்து 1200 ரூபா வரலையும் போயிட்டு அதில் 200 ரூபா குறைச்சாக்க அது எப்படி பாதிப்பு தான் மக்களுக்கு? இது முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா 2024 உள்ள அரசியலுடைய பின்புலத்தில் தான் இந்த 200 ரூபாய்க்கான பொறுப்பு. ஆனால் 400 ரூபாயில் 200 ரூபா குறைச்சிருந்தா பிரச்சனை இல்லை, ஆனால் 1200 ரூபாயில் 200 ரூபா குறைக்கிறதுங்கிறது வந்து இது சாத்தியம் இல்லாது. இது வந்து முழுக்க முழுக்க அரசியலோடைய பின்புலத்தில் தான் இந்த 200 ரூபா குறைச்சிருக்காங்க. இன்னும் இவங்களோட விளையாட்டுகள் இன்னும் அதிகமாக இருக்கும். மற்றபடி எதெல்லாம் ஏற்றிருக்காங்களோ அதெல்லாம் குறைச்சிட்டு இருக்கிற இன்னும் ஒரு 8 மாதம் இருக்குன்னு நினைக்கிறோம் சார் நாடாளுமன்ற தேர்தலில். அதில் வந்து இந்த 200 ரூபா குறைப்பு அடுத்தடுத்த பொருள்களில் வந்து இன்னும் வீழ்ச்சி ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பொதுமக்கள் இதை வந்து நல்லா கரெக்டான பார்வையில் பார்த்து சரியான ஒரு அரசியலை கொண்டு வரணுங்கிறது தான் என்னுடைய கருத்து. இது கண்டிப்பாக மக்களுக்கான திட்டமே கிடையாது. நீ 400 ரூபாயிலேருந்து 200 ரூபா ஏற்றிருந்து திரும்ப 200 ரூபா குறைச்சிருந்தீங்கன்னா இது ஒரு மக்களுக்கான திட்டமாக இருக்கலாம். ஆனால் 400 ரூபாயிலேருந்து கிடுகிடுன்னு ஏற்றி விட்டு 1200 போயிட்டு திரும்ப 200 ரூபா குறைச்சிருக்கிறதுங்கிறது இது சுத்தமாக சாத்தியம் கிடையாது. நடுத்தர மக்கள், பாமர மக்கள், அனைத்து மக்களுக்கும் இது வந்து எதிரான ஒரு இதுதான். இது வந்து முழுக்க முழுக்க வந்து 2024 மக்களில் வந்து ஒரு நாடக கதை. இந்த 200 ரூபா அங்கே தூங்க ஒரு நாடகத்தை வந்து பயன்படுத்துகிறாங்க. தேர்தலுக்காக எனக்கு குறைச்சப்பட்டது தான் இந்த 200 ரூபா. என்னோடய கருத்து அது தேர்தல் வருதுன்னு நினைக்கிறேன். 2024 நாலாம் மாதம் தேர்தல் வருதுல, அதனால் குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி நல்லதுக்கு எப்படி தேர்தல் இதுக்கு முந்தி குறைச்சிருக்கணும், 1-2 வருஷத்துக்கு முந்தி குறைச்சிருந்தா சொல்லியிருக்கேன். இப்போ வந்து அதான் நினைக்க வேண்டியிருக்கும். ஆமாம், 24 மாதம் வருதுல்ல அதுக்காக. இதே கம்மியாயினே வந்தால் எங்களுக்கு இன்னும் நல்லது தாங்க சிலிண்டர் விலை. ஏன்னா அவ்வளோ விலை கொடுத்து நாங்கள் வாங்குறோம்ல, எங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஆனால் கம்மியாயினா எங்களுக்கு ரொம்ப நல்லது. ஏன்னா மண்ணெண்ணையும் இல்லை, சிலிண்டர் விலை கொஞ்சம் கம்மியாச்சுன்னா ரொம்ப நல்லது தான் எங்களுக்கு. 2024 தேர்தலுக்கான ஏதாவது யுக்தி நினைக்கிறீங்களா? ஏன்னா இப்போ தேர்தல் கிட்ட வரும்போது 200 ரூபா குறைச்சிருக்காங்க, மக்கள் நலனுக்காக பண்ணியிருக்காங்க, இல்லை 24 தேர்தலுக்காக பண்ணியிருக்காங்க? அது எனக்கு தெரிஞ்சு தேர்தல் வரத்துக்கோசம் பண்ணியிருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அப்படிதான் 3 வருஷம் குறைக்காது, இப்போ ஏன் குறைச்சாங்க? அது கரெக்டு தானே. அது 400 ரூபா இருந்தது கேஸ் விலை. ஆமாம், ஒரு 800 ரூபா 900 ரூபா ஏற்றிருக்காங்க. அது எங்களுக்கு அது 200 ரூபா குறைச்சி இன்னும் குறைச்சா எங்களுக்கு நல்லது தான்ப்பா சிலிண்டர் விலை. ஆமாம், இன்னும் குறைச்சாங்களன்னா எங்களுக்கு நல்லது. ஏன்னா நாங்கள் இங்கே கஷ்டப்படுறோம் வேறு. ஆ, அதுக்கு சொல்கிறோம். சந்தோஷமாக தான் இருக்குது. லேடிஸை பொறுத்த அளவுக்கு நம்ம 200 ரூபான்றது பெரிய விஷயம் இல்லையா? ஓரளவுக்கு பரவாயில்ல. அது வந்து இப்போ வந்து அவங்களும் சாதகமாக பண்ணுறாங்க, அதெல்லாம் நம்ம ஒன்றும் பண்ணுறதுக்கு எது என்ன கேட்குதுன்னு தெரியல. இப்போ எலெக்ஷன் சில பேர் சொல்கிறாங்க ஆட்சி வேறு போகுது அதனால் அப்படி பண்ணுறோம்னு சொல்கிறாங்க, அது எப்படின்னு தெரியல. ஆ, அப்படியே இருக்கலாம், கன்ஃபார்மாக சொல்லுது. எப்படி பார்க்குறோம்? மோடி அம்மான கட்ட கேள்வி ஆகணும். ஏன் திடீர்னு 3 வருஷம் இல்லாமல் இன்னைக்கு 200 ரூபா வச்சுருக்காங்க? கலிக்கு 50,000 ரூபா தரேன்னு சொன்னாங்களே அவன், 5 லட்சம் ரூபா அவன் 1 ரூபா தேர்தல் வர்றதுக்கோசம் பண்ணுறான். நான் மக்கள் கோசம் அது பண்ணுறேன், மக்கள் கோசம் பண்ணுறதுன்னு 9 வருஷத்துக்கு முன்னாடியே பண்ணிடுறான். இப்போ எப்படி பண்ணுறான்?
இதுயா இத்தனை வருஷம் கழிச்சியா நீ பரிசா எங்களுக்கு நீ தர? அப்பயே கொடுத்துருக்கலாமே. நீ என்ன பார்த்தா போய்ப்பா, ஏமாத்துறது எல்லாமே கேடிதான். அதெல்லாம் 200 ரூபாய்ண்ணா, 200 ரூபாய் எங்களுக்கு கஷ்டப்படுவாங்க தெரியாதா? சொல்லுங்கள், மொத்தமாக 500 ரூபாய் கம்மி பண்ணணும். 500 ரூபாய் கம்மி பண்ணாதான், அவ்வளோதான். தேர்தலுக்காக தான், மக்களுக்காக இல்லை, இல்லை தேர்தலுக்கோசம்தான். எலெக்ஷனுக்காக தான், என்ன சொல்ல வேணும், இப்போ எலெக்ஷன் வருது இல்லை, மோடி எலெக்ஷன் வருது, அதனால தான். ஆமாம், மக்கள் மேலே பாசமாக இருந்தால் முதல்ல போட்டிருக்கணும், அது முன்னே செஞ்சுருக்கணும்ல. இப்போ வந்து 200 ரூபாய் கம்மி பண்ணுறாங்க, முதல்லே கம்மி பண்ணிருக்கோம், எலெக்ஷன் மே மாசத்துல வருது, அதனால இப்ப கம்மி பண்ணிருக்கோம். எதனாலன்னு சொன்னா, இந்த எலெக்ஷன் கிட்ட வர்ற அதை வச்சு இவங்க எதனா இப்படி மக்களை ஏமாத்துறாங்களா? அது நமக்கு தெரியாது. மக்கள் நல்லதுன்னு எப்படி சொல்ல முடியும்? ஏத்தினே போறவங்க திடீர்னு குறைக்க காரணம் என்ன? எலெக்ஷன் தான் முக்கியத்துவம் அதுன்னு நினைக்கிறேன். அதை வச்சு தான் இவங்க 200 ரூபாய் குறைச்சிருக்காங்கன்னா அது பெரிய விஷயந்தான். இனிமேலும் குறைச்சாலும் நல்லது, ஏற்ற மாதிரிலாம் சந்தோஷம். குடும்ப பெண்களுக்கு தேவையானது தானே இது. இது பரிசு என்ன கையில் கொடுத்துருந்தாங்க, குறைச்சிட்டுன்னு கொடுக்குறாங்க, சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டு அதை நடைமுறை கொண்டாந்துருக்காங்க, சந்தோஷம்தான். அது மறுபடியும் ஏற்ற மாதிரிலாம் சந்தோஷம். இதில் ஒன்று பரிசுன்னு சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லையே, இது என்ன பரிசு? ஆமாம், ஆமாம், அது எதோ உள்நோக்கம் இருக்குதுப்பா, உள்நோக்கத்தோடு தான் இதை குறைச்சிருக்காங்க. மறுபடியும் என்ன பிளான் பண்ணியிருக்காங்கன்னு நமக்கு தெரியாது. ஆட்சி மாற்றம் வரணும், வந்தால் சந்தோஷம். சரி, 1150 ரூபா இருந்துச்சு, அப்படி இருந்துச்சு, இன்னும் கொஞ்சம் குறைஞ்சா நல்லாயிருக்கும். அரசியல் தான் அவங்களுக்கு அது ஃபுல்லாக, அது மக்களுக்கு நல்லது பண்ணாக்கா இன்னும் எப்போ பண்ணிருக்கலாம் அந்த வேலையெல்லாம். இதெல்லாம் ஏற்றி நாங்கள் முத 375 ரூபாய்க்கு வாங்கினோம் சிலிண்டரு, இப்போ எவ்வளோ விற்கிது? இப்போ 1150, 1500 வரைக்கும் வாங்க தான் செய்கிறோம். இன்னும் குறைஞ்சா இன்னும் நல்லாயிருக்கும். 200 ரூபா குறைக்கிற மாதிரி குறைப்பீங்க, மற்றபடி உள்ள மக்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருள் கேட்டுருக்கீங்க. திரும்ப எலெக்ஷன் முடிச்சு திரும்ப கூட்டிடுவீங்க, நீங்கள் குறைச்சாலும் குறைஞ்சாட்டீங்க, எல்லா சுமையும் சேர்ந்து சாதாரண பொதுமக்கள் தலையில் இறக்கி வச்சுருக்கீங்க. எனக்கு வந்து தேவையில்லாது, பண்ணால் கொஞ்சம் கரெக்டாக பண்ணுங்கள். 200 ரூபா கொடுத்தீங்கன்னா இன்னொரு 400 ரூபா சேர்த்து கொடுக்கலாம், இல்லை முன்னா அப்படியே உங்களுக்கு 200 ரூபா கொடுத்தா சேர்ந்து இன்றைக்கி 1000 ரூபா 1500 ரூபா கொடுக்கணும். 50 ரூபா வந்து அந்த சப்ளையர் வந்து இருப்பாங்க, அவங்களுக்கு 50 ரூபா எக்ஸ்ட்ரா தான் கொடுக்குறோம். அது வந்து அரசுக்கு தெரிஞ்சுமே கண்டுக்கானாங்க, இல்லை அவங்களோட வர்ற தேர்தல் மக்களுக்காக பண்ண மாட்டேன். இன்னும் 6 மாதம் தானே இருக்குது எலெக்ஷன், வர ஏப்ரல் மாதம் எலெக்ஷனுங்கும் போது இன்றைக்கி ஆகஸ்ட் முடிய போகுது, இன்னும் 6 மாதம் தான் இருக்குது, அதுக்கான பார்வையை தான் நாங்கள் பண்ணுவோம். இது அத்தியாவசிய மக்களுக்கு தேவையில்லாத விஷயம். 1000 ரூபாய்க்கு மேலே போயிடுச்சுங்கும் போது இந்த 1000 ரூபாய் உதவித்தொகை கொடுத்து என்ன பண்ணுவோம்? 1000 ரூபாய் ஒரு ரேஷன் கார்டுக்கு 1000 ரூபாய் கொடுக்கணும் நடைமுறைக்கு வரல. வரும்போது ஒரு சிலிண்டரோட விலையை 1200 போது ஒரு சாதாரண குடும்பம் என்ன பண்ண முடியும்? கிராமப்புறங்களில் ஓட்டிடுவாங்க, நகர்ப்புற மக்கள் எப்படி பயனடைய? இது வந்து பாதகம் தான் மக்களுக்கு. குறைவாக இருந்தாலும் நிறைவாக இருந்தாலும் மக்கள் வந்து என்னைக்காக இருந்தாலும் இது நிறையிறது குறைய செய்யும், குறையிறது நிறைய செய்யும், குறைக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தான். 24 தேர்தலுக்காக தான் முழுசாக பண்ணியிருக்காங்க, மக்களுக்காக பண்ணாங்க அப்படிங்கிறது நீங்கள் சொல்லவே வேண்டாம். மக்களுக்காக இது செய்யவே இல்லை, அப்படி செய்கிறதா இருந்தால் அந்த எலெக்ஷனுக்கு முன்னாடியே என்றைக்காக வேணாலும் செஞ்சுருக்கான். புரியுதா உங்களுக்கு? மக்கள் எலெக்ஷன் வருது, ஓட்டு வாங்குறதுக்கு என்ன பண்ணணுமோ அப்படின்ட்டு அதை பண்ணியிருக்காங்க, வேறு ஒன்றும் கிடையாது. அதெல்லாம் இல்லை சார், எல்லாம் அரசியல் தான், வேறு ஒன்றுமே கிடையாது, அரசியல் மட்டும்தான். இல்லை, அரசியல் காழ்ப்புழ்ச்சியோடு பண்ணுறது தான். இதில் மக்களுக்காக நல்லது பண்ணுறேன் கெட்டது பண்ணுறேன்னா இத்தனை சிஎம் இத்தனை பிரதமர் இருந்திருக்காங்க, யாரும் இது வரைக்கும் எதுவுமே பண்ணதில்லை. இந்த அரசாங்கம் வந்து திரும்ப அது பண்ண போதா சொல்லுங்கள் பார்ப்போம்.